Hey, hello guys, welcome back to another new video. In this video, we are going to talk about what we are going to do. We are going to talk about where we are going. We are going to talk about what we are going to talk about. அதே பட்டசாராயத்த கோவால வந்து ஒரு சீசன்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனா இதுல வந்து முந்திரி பழத்தை வச்சு தயாரிப்பாங்க அதாவது இந்த ஏப்ரல் மேல வந்து கோவால மட்டுமே தயாரிக்க கூடிய இந்த உராக் அப்படிங்க கூடிய ஒரு ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இது வந்து எப்படி சொல்றதுனா ஒரு ஹை ஆல்கஹாலிக் அப்படினு சொல்றாங்க அதாவது அதிகமான போதை தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இந்த உராக் அப்படிங்க கூடிய சொல்றது இதுவும் தேடத்தட்ட பட்டசாராயத்த காச்சற மாதிரி தான் வந்து காச்சுவாங்க அப்படியே பழத்தை கிளத்தெல்லாம் அப்படியே பறிச்சு போட்டு அதை வந்து நசுக்கி பிதுக்கி அதை வந்து காய்ச்சி அதை வந்து உராக்கா தயாரிப்பாங்க இது கோவால ரொம்ப ஃபேமஸ் பட் இது என்னன்னா ஏப்ரல் மேல மட்டும்தான் ரொம்ப ஒரு பிரபலமா இந்த இடத்துல கிடைக்கும் இது வந்து ஒரு முந்திரி தோப்புக்குள்ள எப்படியெல்லாம் இந்த உராக்குங்கிறத ஒன்று மேனுஃபேக்சர் பண்றாங்க எப்படி இதை காய்ச்சறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன் லெட்ஸ் கண்டினியூ தி வீடியோ கைஸ் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உராக் வந்து கோவாவில் வந்து லீகல் இந்த உராகை தயாரிக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் எடுக்கணும் இது வந்து கோவாலேருந்து தான் நான் ஷூட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முந்திரி தோப்புலேருந்து நிறைய பழங்களை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க பழங்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மெஷினில் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அரைக்கிறாங்க அரைக்கிறாங்க மீன் வந்து பிழிகிறாங்க அது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கால்லையெல்லாம் போட்டு மிதிப்பாங்க நீங்கள் இந்த ரீல்ஸ்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் இப்போ யாரும் வந்து காலெல்லாம் போட்டு மிதிக்கிறது இல்லைங்க எல்லோரும் மிஷின் தான் ஏன்னா அவ்வளோ பழத்தை போட்டு மிதிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு இந்த பழத்தை போட்டு எல்லாத்தையும் பிழிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சாரெல்லாம் வடிஞ்சு போகுங்க வடிஞ்சு போயிட்டு இந்த அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீதி இருக்குது பார்த்திங்களா வேஸ்டேஜ் அந்த சக்கை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கூட்டி நல்லா ஒரு பெரிய பெரிய கல்லை தூக்கி மேலே போட்டு நல்லா வெயிட்டில் வச்சிடுறாங்க ஸோ இந்த மாதிரி பிழிஞ்ச சாறு இதை வச்சு நல்லா அந்த வெயிட்டில் வந்த சாறு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைப்பு ஹோல்ஸ் இருக்கும் இங்கே ஒரு பைப்பு தெரியுது பார்த்திங்களா இந்த பைப்பு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி இங்கே ஒரு ட்ரம்மில் போய் எல்லாமே கலெக்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பழத்துலேருந்து வரக்கூடிய சாறு இந்த சாரை வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ட்ரம்மில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸிங் யூனிட்டே வந்து இது தான் எந்த அளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக எந்த அளவுக்கு ஒரு மெஷினரி சிஸ்டத்தை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் காய்ச்சுவாங்க இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் இந்த பட்டசாராயம்லாம் காய்ச்சறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸில் அது இதுன்னு நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஒரு அரைகுறையாக ஸோ அதே கான்செப்டில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மட்டெல்லாம் போட்டு அடியில் பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இதை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பழத்துலேருந்து பிழிஞ்ச சார் எல்லாத்தையும் இந்த பெரிய பானையில் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நல்லா கொதிக்க விடுவாங்க அந்த முந்திரி பழ சாரை போட்டு நல்லா இதில் நல்லா கொதிக்க விடும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து அப்படியே நீராவி ஆகி இந்த கூலிங் சிஸ்டத்துக்குள்ளே வந்து வரும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த தொட்டி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த உள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் பைப்போ இரும்பு பைப்போ வரும் இது சம்திங் காப்பர் பைப்புன்னு தான் நினைக்கிறேன் அதுலேருந்து வர லிக்யூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து கூலிங் ஆகி சேம் ப்ராசஸ் தான் இந்த நீலகிரி தைலம்லாம் தயாரிக்கிறாங்க பார்த்தியா அது அதுக்கப்புறம் அந்த பட்டசாரங்கான்னு சொல்கிற சேம் அதே அந்த அந்த கான்செப்டில் தான் தண்ணியில் பட்டதோ அது குளிர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான வந்து உராக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்குது பார்த்தீங்களா இது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி லிக்யூடாக வந்துக்கிட்டே இருக்கும் நாள் ஃபுல்லாக இங்கே டின்னு டின்னாக வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இதை ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ செம்மையாக இருக்குதுல்ல அழகாக ஒரு முந்திரி தோப்புக்குள்ளே முந்திரி பழங்களை பறித்து அதுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறதுனா இது வந்து ஒரு ஹை ஆல்கஹாலிக்குங்க நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு தெரிஞ்சு சம்திங் ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம நார்மலாக வந்து நம்ம ஊரில் இருக்கிற லிக்கர்லாம் ஒரு 20% 40% பியர்லாம் வந்து 8% இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% ஆல்கஹால்லாம் இருக்கும் ஒரு ஹைலி அதாவது இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கன்னா இந்த பட்டசாரம் அடித்தா அப்படி அப்படி ஆயிடுவாங்க இப்படி ஆயிடுவாங்கன்ட்டு அதே மாதிரி அந்த கான்செப்டில் அந்தளவுக்கு ஹை லெவல் போதை தரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் மற்றபடி பெனிஃபிட்ஸ் அப்படின்னா எனக்கு சம்திங் இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் பட் ஆனால் கோவாவில் இந்த உராக்கு உராக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பட் கேள்வி பள்ளினாலும் சொல்கிறேன் அதாவது கோவாவில் வந்து இந்த முந்திரி பழத்தை வச்சு தயாரிக்கக்கூடிய இந்த உராக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் எல்லா ரெஸ்டாரண்ட் பார்லேயுமே கிடைக்கும் அண்ட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க மெயினான விஷயம் அதுதான் நிறைய குடிசை தொழில் இந்த மாதிரி முந்திரி தோ ஏன்னா எங்கள் கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பீச் இருக்கிறதுனால அதிகமாக முந்திரி தோப்புகள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி கவர்மெண்ட்லேயே லைசன்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் 200 ஸோ வந்து பார்த்திங்கன்னா பையா தான் வந்து பார்த்திங்கன்னா இதை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவரோட காட்டில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம் ஓ வாவ் காய்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோவாடைய பட்டசாராயம் உராக் அப்படின்னு சொல்கிறாங்க
நல்லா பியூர் வாட்டர் மாதிரியே இருக்குல்ல. கோவால எல்லாரும் உராக்கு உராக்குங்கிறாங்களே, அது அப்படி என்னதான் அந்த உராக்குல இருக்குது, அது எப்படிதான் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். அழகாக வந்து இந்த முந்திரி தோட்டத்தில் அந்த முந்திரி பழத்தை வச்சு எப்படி அந்த உராக்கை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சூப்பராக பார்த்துருப்பீங்க. அண்டு நம்ம ஊரில் முந்திரி பழம் தானே ஈஸியாக கிடைக்குது, ஈஸியாக தான் நாமளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்கப்பா, அப்புறம் பெரிய சம்பவமாகி போயிடும். நாங்கள் அப்படியே இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெண்டு முந்திரி பழத்தையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். எனிவே காய்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன், என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.